திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். ஐஸ்லாந்திலே தொடர்ந்து கடந்த 14 மணி நேரத்தில் 800 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற பேரழிவுகள், நிலநடுக்கங்கள், இன்னும் நிலச்சரிவு, அதிகப்படியான கனமழை, அதிகப்படியான குளிர் வெப்பம் என்று சொல்லி இது நிமித்தமாக ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் சமீப காலமாக உலக அளவிலே அதிகரித்து வருகிறதை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். இப்பொழுதும் இன்றைக்கும் கடந்த நாளிலே ஐஸ்லாந்திலே அங்குள்ள தென்மேற்கு தீபகற்பத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த நிலநடுக்கத்தினாலே உண்டாயிருக்கிற பாதிப்புகளுக்காக தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு அழிவுகள், உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க கருத்தாய் ஜெபிக்கப் போகிறோம். கடந்த 14 மணி நேரத்தில் மட்டும் 800 முறை ஏற்பட்டிருக்கிற இந்த நிலநடுக்கமானது சுமார் 5.2 ரிக்டர் அளவுகோலாக பதிவாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உலக தேசங்களிலேயே அதிகப்படியான எரிமலைகள், சுமார் 33 எரிமலைகள் இந்த ஐஸ்லாந்திலே காணப்படுகிறது என்றும், உலகத்திலேயே அமைதியான நாடு என்றும் இந்த நாடு சொல்லப்படுகிறது. கடந்த சில மணி நேரத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த அதிகப்படியான பாதிப்பு மக்களை அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இருக்கிறது. மட்டுமல்ல, மிகவும் புகழப்படத்தக்க ஒரு சுற்றுலா தலமாக விளங்கப்படுகிற ப்ளூ லகூன் அது மூடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவசர பிரகடன நிலையும் அந்த தேசத்தில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து இந்த நிலநடுக்கம் அதிகப்படாமல் இருக்க, மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும், உயிரிழப்புகள் தடுக்கப்படவும், நல்ல அமைதியான சூழலை கர்த்தர் அந்த இடத்திலே நிலைநாட்டி கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம். உலக அளவிலேயே, உலக தேசங்களிலேயே அதிக அளவு எரிமலைகள் உள்ள தேசம் இந்த தேசம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலநடுக்கமும் கூட இந்த எரிமலை வெடிப்புக்கு முன்னோட்டமாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த நிலநடுக்கங்கள் நீடிக்காமல் இருக்க, மக்களை அச்சுறுத்தி இருக்கிற, மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிற அந்த பகுதிகள் தொடர்ந்து, அது நிமித்தமாக பக்கத்தில் உள்ள பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்படாதிருக்க நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். கடந்த அக்டோபர் மாத இறுதியிலிருந்து இதுவரையிலும் 24,000-க்கும் அதிகமான நிலநடுக்கங்கள் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். ஆகவே இதற்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற ஆண்டவரே, இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளினாலே ஆண்டவரே, இன்றைக்கு தேசங்களில் உயிரிழப்புகள், 1,000,000-க்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்து ஆண்டவரே தேசங்கள் ஸ்தம்பித்து வருகிறதை எண்ணி பாரத்தோடு அதற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே தேசங்களில் அதிகரித்து வருகிற இந்த ஆண்டவரே உயிரிழப்புகள், பேரழிவுகள் நிமித்தமாக ஆண்டவரே தொடர்ந்து பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக கடந்த 14 மணி நேரத்தில் 800 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கிற இந்த ஐஸ்லாந்து பகுதியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இது நிமித்தமாக அந்த பக்கத்தில் உள்ள அந்த அருகில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்கே ஒரு ஆண்டவரே அசாதாரண சூழல் நிலவாமல் ஆண்டவரே உயிரிழப்புகள் நேரிடாதபடி நீங்கள் மன இறங்கி இந்த சூழலை மாற்றி கொடுங்கப்பா ஆண்டவரே. தொடர்ந்து இது நிமித்தமாக உண்டாகிற அழிவுகளுக்கு ஜனங்கள் தப்புவிக்கப்பட இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக தேசங்களில் அதிகரித்து வருகிற இந்த இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகள் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் தேவ ஜனங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீங்கள் மன இறங்கி சூழலை மாற்றி கொடுங்க. தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியப்பாராக. ஆமேன்.